அனைவருக்கும் வணக்கம். பைத்தான் டுட்டோரியலுக்கு இ-கவர்னன்ஸ் ஹெல்ப் டெஸ்க் சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறோம். போன வீடியோவில் நாம் பைத்தானோட டேட்டா டைப் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நியூமெரிக்கல் டேட்டா டைப்பை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிற இன்டிஜர் வேரியபிளுக்கு நான் 10 வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜர் டேட்டா டைப்பை எடுத்துக்கும், ஏன்னா இது வந்து ஹோல் நம்பர். இதோட டேட்டா டைப்பை நீங்கள் மேனுவலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பைத்தானில் பில்டின் மெத்தடான டைப்புங்கிற மெத்தடு இருக்குது. இந்த மெத்தடுக்கு உங்கள் டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடுக்கு நம்ம வேரியபிளை பாஸ் பண்ணும்போது அது என்ன டைப்புங்கிறத ரிசல்ட்டாக தரும். நம்ம எக்ஸாம்பிளில் டோட்டல் கவுண்டுக்கு 10 வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம டைப்புங்கிற மெத்தடுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரிசல்ட்டை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணும்போது அது உங்கள் கன்சோலில் கிளாஸ் இன்ட் அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. ஸோ டைப்புக்கு உங்கள் வேரியபிளை பாஸ் பண்ணும்போது அது அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை கொடுக்கும். பொதுவாக பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக் டேட்டா டைப் எல்லாமே கிளாஸோட இன்ஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். உங்கள் நம்பரில் ப்ரிசிஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டினோட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஈக்குவல் டு 5.2. இதில் 5.2 ப்ரிசிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ இதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஹைட்டுங்கிறது ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ இதை நம்ம டைப்புக்கு பாஸ் பண்ணி இது என்ன டேட்டா டைப்புங்கிறத டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். உங்கள் வேல்யூவில் ரியல் மற்றும் இமேஜினரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்குவோம். ரியல் வேல்யூ 1 இமேஜினரி வேல்யூ 2 எடுத்துக்கிட்டு y ஈக்குவல் டு 1+2g. இதில் 1 ரியல் நம்பர் அண்ட் 2 இமேஜினரி நம்பர். ஒய்க்கு அசைன் பண்ண காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி ரியல் மற்றும் இமேஜினரி நம்பர் தனித்தனியாக எடுக்கலாம்னா ரியல் மற்றும் இமேஜ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒய் டாட் இமேஜ்னா இமேஜினரி வேல்யூ கிடைக்கும், ஒய் டாட் ரியல் அப்படின்னா ரியல் நம்பர் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணுறோம், ஒய் டாட் ரியல் அண்ட் ஒய் டாட் இமேஜ். ஸோ இதை ரெண்டும் பிரிண்ட் பண்ணோம்னா 1.0, 2.0 கிடைக்குது. அடுத்த டேட்டா டைப்பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதேனும் டவுட்ஸ் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கவும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை எடுத்து வருவதற்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே இ-கவர்னன்ஸ் ஹெல்ப் டெஸ்க் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். புதிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து உள்ளது என்றால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யலாம். குவஸ்டின்ஸ், குறைகள் இதுபோன்று ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். அதற்கு நாங்கள் தேவையான பதில்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். மற்ற சோசியல் மீடியாக்களையும் நாங்கள் இருக்கங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம்.